பூநூலை தவிர எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு விட்டோம், கோபம் வராதா என்றார். பூநூலை நாம் பறிக்கவே மாட்டோம், நமக்கு எதற்கு? மத்திய அரசு சோடா குடித்தால் மாநில அரசு ஏப்பம் விடுகிறது என்று அன்றைக்கு நாடார் சமூகத்து மக்களையும் இவர்கள் தீண்ட தகாதவர்களாகத்தானே பார்த்தார்கள். இன்றைக்கும் சில பேருக்கு துக்கணக்கு வைத்திருக்கிறவன் அறிவாளி என்று ஏன் தோன்றுகிறது? தாழ்த்தப்பட்டவன் சமைத்தால் நான் சாப்பிட முடியாது, நல்லது, புறப்படு, வெளியே. ரஜினிகாந்த் என்பது பாலச்சந்தர் வைத்த பெயர். உங்களுடைய இயற்பெயர் சிவாஜி ராய் கெய்க்வாட் என்பது தானே? கெய்க்வாட் என்பது முக்கியம். யார் அதனை கொண்டு வந்தார்கள்? மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு? அதனை தூக்கி எறிந்துவிட்டு அந்த பிள்ளைக்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னாரே, வேதம் படித்தவன் தான் அறிவாளி. நண்பர்களே, வேதத்தை மறுத்தவன் தான் அறிவாளி என்று புத்தன் உலகுக்கு காட்டினான். 79 ரஜினிகாந்த் கைது செய்யப்பட்டாரே, விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கா? மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கா? என்றைக்கு பொதுவெளிக்கு நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் கண்ணாடி வீட்டில் கல் விழும் என்பதை உணர வேண்டும். புலிகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், புலிகளினுடைய ஆதரவாளர் என்று உங்களுக்கு முத்திரை குத்தப்படுகிறது என்று கேட்டபோது, அது முத்திரை அல்ல, என் முகவரி என்று சொன்னவன். அப்பாவோட தாத்தாவோட பிறந்த சர்டிபிகேட் கேட்கறீ, ஏதாவது நியாயம் இருக்கா? எங்க அப்பா இருந்தா பிரசவ ஆஸ்பத்திரியா பிறந்தாரு, அது பொன்னாடை அல்ல பன்னாடை, அது ஒன்றுக்கும் உதவா. சிவவீரபாண்டியன் பேசுகிறார் என்றவுடனே சிஏஏ பற்றி பேசக்கூடாது. 2002-2003 உங்களிடம் கொஞ்சம் மீதம் பணம் இருந்ததை மட்டிக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அதானே? பெரியார் கடைசியாக சொன்னார், ஏன் கோட்சே வைத்திருந்த துப்பாக்கியை விட்டு விட்டீர்கள், அதை துண்டு துண்டாக உடைத்துப் போட வேண்டியதுதானே என்றார். இஸ்லாமியர்களை பார்த்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்கிறாய், அப்படியானால் உள்ளே விடு. ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் நீ அந்த பட்டியலில் சேர்க்கவில்லை? காரைக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைய கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று தன் அழகிய தமிழால் அடுக்கு மொழியால் இந்த அவையை நிறைத்திருக்கிற எங்களின் பேரன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் சென்னவன் அவர்களே, அழைக்கிறது ஒரு சிறிய பேரவை என்று கருதாமல் இந்த பேரவைக்கு வந்து எங்களை நீங்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் பேசுகிற போது எனக்கு ஒரு நினைவு வந்தது, இங்கே இருக்கிற பெரியவர்கள் அறிவார்கள், அன்றைக்கு அண்ணா அவர்களை இந்த நாடு அடுக்குமொழி அண்ணாதுரை என்றுதான் அழைத்தது. பிறகுதான் அவர் அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டார். அதற்கு காரணம், நாங்கள் பேசுவதெல்லாம் வெறும் அடுக்குமொழி இல்லை, அந்த அடுக்குமொழிக்குள் இருக்கிற ஆழ்ந்த கருத்துகள், அறிவார்ந்த செய்திகள். எனவே இவர் அறிஞர் என்பதை தமிழகம் உணர்ந்து அடுக்குமொழி அண்ணாதுரை என்பதை அறிஞர் அண்ணா என்று அழைத்ததே அந்த அறிஞர் அண்ணா வழியில் வந்த நாம் அந்த அடுக்குமொழியினுடைய அழகையும் நினைவுபடுத்துகிற விதமாக பேசி அமர்ந்திருக்கிற தென்னவன் அவர்களே, கண்மணி அவர்களே, புதிய சிந்தனைகள் என்கிற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற முனைவர் கண்மணி அவர்களே, தோழர் குமரன்தாஸ் என்னிடத்தில் கேட்டார், புதிய சிந்தனைகள் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, அவர்கள் என்ன பேச வேண்டும் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது நான் சொன்ன விடை இதுதான், கண்மணி பேசுவார், ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவர் பேசுவார். அவருக்கு அந்த தலைப்பு கொடுத்த அந்த நாள் இரவிலே தான் நான் ஒரு நிமிட செய்தியை இப்படி பதிவு செய்தேன். பலருக்கும் நம் எல்லோருக்கும் புதிய சிந்தனைகளும் இருக்கின்றன, பழைய சிந்தனைகளை விட முடியாமலும் மக்கள் தவிக்கிறோம். ஒரு வீட்டை காலி செய்து இன்னொரு வீட்டிற்கு போகிற போதுதான் பழைய வீட்டில் எவ்வளவு தேவையில்லாத பொருள்களை வைத்திருந்தோம் என்பது புரியும். அதுவரையில் புரியாது. புதிய வீட்டுக்கு போகிற போது இவ்வளவையும் இத்தனை காலம் வீட்டுக்குள் வைத்திருந்தோமா என்று தோன்றும். இப்ப அப்படித்தான் வீடுகளை மாற்றும் போது மட்டுமல்ல, சிந்தனைகளை மாற்றும் போதுதான் பழைய சிந்தனைகளும் எவ்வளவு நமக்குள் கிடக்கின்றன என்பது புரியும். கண்மணி பேசுவார் என்று சொன்னேன், அதனை அறிவியல் சிந்தனையோடு சேர்த்து பேசியிருக்கிற கண்மணி அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று இந்த அரங்கிற்கு வந்து உரையாற்றி முன்னிலை உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் திராவிடமணி அவர்களே, திமுக கழகத்தினுடைய நகர செயலாளர் குணசேகரன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளினுடைய பொறுப்பாளர் இளைய கௌதமன் அவர்களே, அவர்கள் மூவரை பற்றியுமான ஒரு செய்தி என்றால், குமரன்தாஸ் கேட்டார், கூட்ட செலவுக்கு இன்னும் கொஞ்சம் குறைபடுகிறது, வந்திருக்கிற நண்பர்களிடம் கூட்டத்திற்கு நிதி கேட்கலாமா என்று நவீன நேரத்திலே வந்து கேட்கிற போது, வேண்டாம், வந்திருக்கிறவர்களை மேலும் சிரமப்படுத்த வேண்டாம், அதை நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். எங்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த நிதி உதவியை குணசேகரன் அவர்களும் திராவிடமணி அவர்களும் இங்கே செய்து முடித்திருக்கிறார்கள், அதற்காகவும் ஒரு நன்றி. இந்த கூட்டத்தை கருத்தரங்கத்தை
மொத்த சுமையையும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு செய்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தோழர்கள் குமரன்தாஸ் அவர்களே, நவீல் அவர்களே, ஸ்டீபன் அவர்களே, தமிழினியன் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் மட்டுமில்லை, 45 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 55 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய வகுப்பு தோழராகவும் இருந்த பேராசிரியர் சிதம்பரம் அவர்களே, அரங்கில் நிறைந்திருக்கிற பெருமக்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புதிய சிந்தனைகள் என்கிற தலைப்பை கொடுத்த போதே குமரன்தாஸ் கேள்வி கேட்டால் புதிய கூட்டணிகள் பற்றி கேட்டிருக்க வேண்டும், ஆனால் அவர் கேட்கவில்லை. வேண்டும் என்றுதான் அந்த தலைப்பை கொடுத்தேன். இந்த புதிய கூட்டணிகள் என்றால் இவன் என்ன பேசப் போகிறான் என்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் என்று நினைத்து கொடுத்தேன். அந்த எதிர்பார்ப்பு இங்கே அரங்கிற்கு வந்திருக்கிற தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கே வந்தது என்று நம்முடைய தென்னவரவர்கள் சொன்னார். என்னையா ஏதாவது எங்களை கணக்கி விட்டு போறீங்களா, புதிய கூட்டணியெல்லாம் பேசுறீங்களே என்று கேட்டார். கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒரு நாளும் பிரியாது, பிரியக்கூடாது, ஒரு நாளும் பிரியாது. நாம் சேர்ந்திருப்பதுதான் என்றைக்கும் வலிமை. கருத்தின் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்திருக்கிற கூட்டணி தான் நீங்கள் எண்ணி பார்த்தால். நான் நேரடியாக கட்சி அரசியல் தான் பேச போகிறேன். திராவிடர் கழகமானாலும், திராவிட முன்னேற்ற கழகமானாலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமானாலும், முழுக்க முழுக்க திராவிட இயக்க கருத்துக்களை கொண்ட இயக்கங்கள். இடதுசாரி வலதுசாரி என்று நாம் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அப்படி அல்ல. இந்திய பொதுவுடைமை கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி என்கிற இரண்டு கட்சிகளும் இடதுசாரி சிந்தனைகளை கொண்டவை. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிற அம்பேத்கரிய சிந்தனைகளை நாடு முழுவதும் பரப்புகிற ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கருத்தியலை கொண்ட இயக்கம். இவைகளை தவிர யார் இருக்கிறார்கள்? மத சார்பின்மையை இன்றைக்கு நாட்டில் பரப்பி கொண்டிருக்கிற, அதனை கையில் எடுத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி, சிறுபான்மையினர் முழுக்க நம்மோடுதான் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி, இந்த கூட்டணி பழைய கூட்டணி தான் தோழரே. நான் புதிய கூட்டணி என்று வேறு ஒன்றை பேச போகிறேன். நமக்கு எதிராக ஒரு புதிய கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது என்று அச்சுறுத்துவதற்காக இல்லை, நம்மை நாமே எச்சரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேச இருக்கிறேன். நேரடியாக ரஜினிகாந்த் வரைக்கும் பேச இருக்கிறேன். ஒன்றையும் யாரையும் இனி விட்டு வைக்க வேண்டியதில்லை என்று கருதி பேச வேண்டும். இது கட்சி அரசியல் மேடையா என்று கேட்டால், ஆம். திராவிட இயக்க தமிழர் பேரவை என்பது முழுக்க முழுக்க திமுக கழகத்தின் பின்னால் இருக்கிற திமுக அடுத்தது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதுகிற, அதற்காக உழைக்கிற ஒரு இயக்கம். எனவே இதில் எங்களுக்கு ஒன்று ஒடிவு மறைவே இல்லை. அதனை பேசுவதற்காகவே நான் புதிய கூட்டணிகள் என்கிற தலைப்பை இங்கே தந்திருக்கிறேன். அதற்கு முன்னால் சில முன்னுரைகள் தேவைப்படுகின்றன. இந்த கூட்டணி பற்றிய சிந்தனை, அண்ணன் திராவிடமணி அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார், எங்களுக்கு இந்த தேர்தல் கூட்டணியில் சம்பந்தம் இல்லை, பெரியார் தேர்தலில் நின்றதில்லை என்று. இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. பெரியார் தேர்தலில் போட்டியிட்டதில்லையே தவிர பெரியார் பங்கெடுக்காத ஒரு தேர்தல் கூட நாட்டில் கிடையாது. பங்கெடுக்காத அல்ல, பெரியார் தான் தேர்தல் முடிவுகளை தீர்மானித்தார் இந்த மண்ணில். இன்றைக்கும் அவர் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கூட்டணியில், கட்சியில், தேர்தலில் எல்லாவற்றிலும் நமக்கு ஈடுபாடு இருக்கிறது. நாம் விரும்புகிற பெரியார் சொன்ன சிந்தனைகளை இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதால் கருத்துக்களை சொல்ல திராவிடர் கழகம், அதை செயல்படுத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இரட்டை குழல் துப்பாக்கி என்றுதான் அன்றைக்கும் பெரியார் சொன்னார். எனவே அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த செய்திகளை சொல்ல வருகிறேன். அதற்கு முன்பு சிலவற்றை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். கூட்டணிகளை பற்றிய இரண்டு கேள்விகள் இருக்கின்றன. கூட்டணி யாரோடு, கூட்டணி எதற்காக? இரண்டுதான் கேள்வி. ஒருவேளை கூட்டணி எதற்காக என்கிற கேள்விக்கு சரியான விடை கிடைக்குமானால் கூட்டணி யாரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம். கூட்டணி எதற்காக என்பதுதான் மிக முதன்மையான கேள்வி. எதை வைத்து சொல்லுகிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். கூட்டணி எதற்காக என்பதை வெற்றி பெற்ற பிறகு அண்ணா மெய்ப்பித்தார், அப்போதுதான் கூட்டணி யாரோடு என்று நமக்கு புரிந்தது. ராஜாஜியோடு தான் அவர் கூட்டணி வைத்தார். பெரியார் கொள்கையை நிலைப்படுத்துவதற்கு ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. ராஜாஜி அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி, நான் ஒன்றும் மறுக்கவில்லை. எல்லோரையும் தன்னுடைய வயமாக்குவதிலேயும், யாரையும் தன்னுடைய தந்திரத்தால் திறத்தால் வென்று விடுவதிலும் ராஜாஜி வல்லவர் என்று நான் படித்திருக்கிறேன். ராஜாஜியையே வென்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ராஜாஜி எதிர்பார்க்கவில்லையே, எதிர்பார்த்திருந்தால் 67 தேர்தலிலே பேசியிருப்பாரா?
ஒரு கைகளில் நீங்கள் பூணூலை பற்றி கொண்டு ஒரு கைகளில் உதய சூரியனுக்கு உத்தரையிடுங்கள் என்று ராஜாஜி பேசினாரா இல்லையா? தென்னன் அவர்கள் தெளிவாக சொன்னார், அவர்களுக்கு நம் மீது கோபம் வரத்தான் செய்யும், பூணூலை தவிர எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு விட்டோம், கோபம் வராதா என்றார். பூணூலை நாம் பறிக்கவே மாட்டோம், நமக்கு எதற்கு? நண்பர்களே, ராஜாஜியை எப்படி அண்ணா சொல்ல வைத்தார், ராஜாஜியை அண்ணா நம்ப வைத்தார். ஒரு கையில் பூணூலை பற்றி கொண்டு இன்னொரு கையால் உதய சூரியனுக்கு வாக்களியுங்கள். ராஜாஜி சொன்னார், அப்போது காங்கிரசினுடைய சின்னம் மாடு, மாட்டை குத்தாதீர்கள், அது பாவம் என்றார். அவர் சொல்லுகிற போது முத்திரை குத்துகிற அந்த காலகட்டத்திலே என்று சொன்ன ராஜாஜி அவர்கள், நம்பிய ராஜாஜி அவர்கள் எப்போது சிலிர்த்து போனார் அல்லது ஏமாந்து போனார் என்றால், வெற்றி பெற்றவுடன் திருச்சியை நோக்கி அண்ணா பயணப்பட்டாரே, நாவலரோடும் கலைஞரோடும் அன்பிலோடும் ஐயா பெரியார் அவர்களை பார்த்து இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி என்று சொன்னாரே, அங்குதான் கூட்டணி யாரோடு என்பதை விட கூட்டணி எதற்காக என்பது முக்கியம் வருகிறது. இதனை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். காங்கிரசை பெரியாரும் அம்பேத்கரும் ஆதரித்தார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார், மன்னிக்க வேண்டும். வெள்ளைக்காரனை ஆங்கிலேயர்களை பெரியாரும் அம்பேத்கரும் ஆதரித்தார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்களே, ஆங்கிலேயர்களோடு இவர்கள் கூட்டணி வைத்தார்கள் என்றார்களே, உண்மைதான். சில இடங்களில் ஆங்கிலேயர்களை ஆதரித்தது உண்மை. அந்த கூட்டணி யாரோடு என்பதை விட கூட்டணி எதற்காக என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? அன்றைக்கு மன்னர்கள்லாம் நீதி கட்சியினுடைய ஆட்சியில் இருந்தார்கள், பானகல் அரசர், பொப்பிலி அரசர். ஆனால் அந்த அரசர்களை வைத்து யாருக்கு நன்மை செய்யப்பட்டது? அரசர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். இன்றைக்கு கண்மணி அவர்கள் பேசுகிற போது சொன்னாரே, மருத்துவக் கல்லூரியில படிப்பதற்கு கூட சமஸ்கிருதம் அடிப்படை தேவை என்கிற நிலை இருந்ததா இல்லையா? எங்கே இருந்தது என்று சிலர் கேட்கிறார்கள். முத்தமிழ் காவலர் கியாப்பே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலேயே அதை பதிவு செய்திருக்கிறார். பானகல் அரசரிடத்திலே போய் கியாப்பே அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அவர் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். இந்த மாணவன் மிக நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறான், இவனுக்கு மருத்துவக் கல்லூரியில இடம் வேண்டும் என்று கேட்டபோது முதலமைச்சராக இருந்த பானகல் அரசர் சொல்லியிருக்கிறார், இவனுக்கு தகுதி இருக்கிறது, தானாக கிடைத்து விடுமே, பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த மாணவனுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. அப்படித்தான் அந்த செய்தி வெளிப்பட்டது. பிறகு ஏன் கிடைக்கவில்லை என்கிற நேரத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அவர் அதிகாரிகளை அழைத்து, ஏன் இந்த மாணவனுக்கு இத்தனை மதிப்பெண்கள் பெற்றும் அவனுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்கவில்லை என்று கேட்ட நேரத்தில் அதிகாரிகள் சொல்கிறார்கள், எல்லா மதிப்பெண்களும் இருந்தாலும் கூட அடிப்படை தகுதியில் ஒன்று குறைகிறது. என்ன அடிப்படை தகுதியில் குறைகிறது? அவனுக்கு அந்த வயது குறைவு இருக்கிறதா, அல்லது அந்த படிப்பில் பட்டம் வாங்கவில்லையா? இல்லை, அவையெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு சமஸ்கிருதம் வேண்டும் என்று ஒரு அடிப்படை கோட்பாடு நம்முடைய சட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னபோதுதான் பானகல் அரசர் யார் அதனை கொண்டு வந்தார்கள், மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு, அதனை தூக்கி எறிந்துவிட்டு அந்த பிள்ளைக்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னாரே, அங்கே திராவிட இயக்கத்தின் தொடக்கம் அங்கே இருக்கிறது. நண்பர்களே, இங்கேதான் இருக்கிறது. எதனை நாம் இழந்தோம், எதனை பெற்றோம்? கூட்டணியின் மூலமாக அன்றைக்கு அரசர்கள் தான் ஆட்சியில் இருந்தார்கள். அரசர்களை அம்பேத்கர் பயன்படுத்திக் கொள்ளவில்லையா? மன்னர்கள் அம்பேத்கருக்கு உதவினார்களே தவிர மன்னர்களுக்கு ஒரு நாள் அம்பேத்கர் உதவியதில்லை. நான் அந்த செய்திகளோடு எடுத்து சொல்லுகிறேன். 1913 அம்பேத்கரினுடைய தந்தையார் இறந்து போய்விட்டார். அப்போது அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு படிப்பதற்காக அம்பேத்கர் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தந்தையார் இறந்து போய்விட்டார். அந்த நேரத்தில் பரோடாவினுடைய மாமன்னர் பேரரசர் மகாராஜா என்று சொல்லப்படுகிற மகாராஜா பரோடா என்று சொல்லப்படுகிற அந்த பரோடாவினுடைய பேரரசர் தான் அமெரிக்கா போவதற்கான அனைத்து வசதிகளையும் பணத்தையும் அம்பேத்கருக்கு கொடுத்தார். அது 1913. 1916 அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகமே வியக்கிற அளவுக்கு அங்கே படித்து பட்டம் பெற்று அங்கே முனைவர் பட்டம் பெற்று திரும்பினாரே, அது மன்னரால் பெற்ற உதவிதான். ஆனால் அவர் திரும்பவும் மன்னர்களுக்கு சேவகம் செய்யவில்லை, மக்களுக்கு தொண்டாற்றினார் என்பது வரலாறு. மன்னரோடுதான் கூட்டணி, நான் மறுக்கவில்லை, மன்னரோடுதான் கூட்டணி, ஆனால் மக்களுக்காக கூட்டணி. கூட்டணி யாரோடு என்பதை விட கூட்டணி எதற்காக என்று கேள்வி கேட்டால், மன்னரிடமிருந்து பெற்ற அந்த உதவியை அம்பேத்கர் என்றைக்காவது எப்போதாவது ராஜாக்களுக்கு சேவகம் செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறாரா? அதுவும் 1916 பிறகு அவருக்கான அந்த நிதி உதவி, படிப்புக்கான நிதி உதவி தொடராது என்று பரோடா சாம்ராஜ்யத்திலே இருந்து அறிவித்து விட்டார்கள். அவர் லண்டனுக்கு போவதாக இருந்தார், அதற்கு மேல் மறுபடியும் லண்டனிலே படிப்பதாக இருந்தார்,
அந்த நிதி உதவி கிடைக்காத காரணத்தால் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தார். அந்த பரோடா மன்னருக்கு செயலாளராக இருந்தார். பாருங்கள், எண்ணி பாருங்கள், பரோடா மன்னருக்கு செயலாளராக இருக்கிற அவர் ஏன் அந்த பதவியை விட்டு விலகினார், அடுத்த ஆண்டே விலகினார் அம்பேத்கர். என்ன காரணம் என்றால், அவர் அங்கே செயலாளராக இருக்கிறாரே தவிர அங்கே இருக்கிற உயர் ஜாதி என்று தங்களை கருதி கொள்ளுகிறவர்கள் இவருடைய ஆணையை மதிப்பதில்லை. நீ ஒரு மகர் தானே, மகர் என்பது அங்கே இருக்கிற சாதியினுடைய பெயர். நீ ஒரு மகர் தானே. அம்பேத்கர் ஒரு வரி எழுதுகிறார், இப்போது படித்தாலும் நம் நெஞ்சம் நெகிழும் நண்பர்களே, நான் பிறந்த நாளிலிருந்து இந்த மண்ணில், எது என் சொந்த மண்ணோ எது என் தாயகமோ, இந்த மண்ணில் இந்த நாட்டில் பிறந்த நாளிலிருந்து சாதியின் பெயரால் நான் இழிவுபடுத்தப்பட்டேன். 1913 அமெரிக்காவிலே கால் வைத்த போது என்னை யாரும் சாதி கொண்டு பார்க்கவில்லை என்று அம்பேத்கர் எழுதுகிறாரே, இது அமெரிக்காவை பாராட்டுவதில்லை. இவருடைய சாதி இழிவு போவதற்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டி இருக்கிறது. அதனால் தான் ஐயா பெரியார் சொன்னார், எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத பெரியார், எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ளாத பெரியார், உங்களுக்கு இஸ்லாம் மதத்துக்கு போகுமானால் இந்த இழிவு நீங்கும் என்று சொன்னால் இஸ்லாம் இன்மருந்து நீ எங்கு வேண்டுமானாலும் போ. உன்னுடைய தீண்டாமையை, உன்னுடைய அவமரியாதையை, உனக்கு நேர்ந்திருக்கிற இழிவை, பிறப்பினால் உனக்கு சுமத்தப்பட்டிருக்கிற இந்த கொடுமையை நீ நீக்கிக் கொள்வதற்கு எந்த மதத்திற்கு வேண்டுமானாலும் போ என்று பெரியார் சொன்னாரே தவிர, மதத்தை இந்து மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக இல்லை. அமெரிக்காவுக்கு போக வேண்டும், எல்லோரும் நம்முடைய இழிவு போவதற்காக என்று பொருள் இல்லை. அமெரிக்காவிலே பிறப்பினால் ஒருவனை பிரித்து பார்க்கவில்லை என்றால் நான் பிறந்த இந்த இந்திய மண்ணிலும் அப்படி பிரித்து பார்க்க அனுமதிக்க மாட்டேன் என்கிற போராட்டத்தை தான் அம்பேத்கர் தொடங்கினார். அதற்கு பிறகு நான் அந்த செய்திகளை சொல்கிறேன், கூட்டணி யாரோடு என்பதற்காக. பரோடா மன்னரினுடைய பொறுப்பிலிருந்து வெளியிலே வந்தாரே, எண்ணி பாருங்கள், பெரியாருக்கு அம்பேத்கருக்கு எது அடிப்படையான ஒற்றுமை? அந்த பெரிய பொறுப்பு கிடைத்தும், அதிகாரத்திலே உட்காருகிற அந்த பொறுப்பு கிடைத்தும் அதை தூக்கி எறிந்தார் அம்பேத்கர் தன்னுடைய மரியாதைக்காக. இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசினுடைய அமைச்சர்களின் காதுகளில் விழுமாயுது. நான் அண்மையிலே தான் எழுதியிருந்தேன், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், மத்திய அரசு சோடா குடித்தால் மாநில அரசு ஏப்பம் விடுகிறது என்று எழுதுகிறேன். சோடா குடிப்பது அவன், ஏப்பம் விடுவது இவன். இன்றைக்கும் நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு அமைச்சர், வனத்துறை அமைச்சர் நடந்து போகிறார். 2 சமூக வலைத்தளத்தினுடைய வலிமை இன்றைக்கு நாட்டுக்கு புரிகிறது. முன்பெல்லாம் தெரியவே தெரியாது. நடந்து போகிற போது அங்கே இருக்கிற பழங்குடி சிறுவனை அழைத்து அதிகார தோரணையோடு காலில் இருக்கிற செருப்பை கடத்த சொன்ன அதே அமைச்சர் அதே பிள்ளைகளை அழைத்து, பெற்றோரை அழைத்து, நீங்கள் எங்கள் பேரன் மாதிரி, அப்போது தெரியவில்லையா அவன் பேரன் மாதிரி என்று, என்னால் குனிய முடியவில்லை என்கிறார். சமூக வலைத்தளத்தில் ஒருவன் எழுதியிருக்கிறான், உங்களால் குனியவும் முடியவில்லை, நிமிரவும் முடியவில்லை, பிறகு எதற்கு அமைச்சர் பதவி? துணியவே முடியவில்லை இல்லையா? அமைச்சர் பதவி விட்டு விட்டு வீட்டில் உட்கார்ந்திருக்க வேண்டியது, பேரனை அழைத்து சிறப்பை காட்ட சொல்லலாம் இல்லையா? எனவே இப்படி இன்றைக்கு இந்த வலிமையான அதிகாரங்களை பற்றி கொண்டு தங்களுக்கு என்று சொந்த முகம் இல்லாதவர்கள், நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன் நண்பர்களே. பாரதிய ஜனதா கட்சி புதிய கூட்டணிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடிகளின் காலம் முடிகிறது. நான் முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களை சந்தித்த போது தொலைக்காட்சியில் நேரடியாக சொன்னேன், மறைமுகமாக தனிப்பட்ட முறையிலே அல்ல. திமுகவை தானே நீங்கள் எதிரி என்று கருதுகிறீர்கள், திமுக உங்களோடு எதிர்த்து போட்டியிடத்தான் முன் வந்திருக்கிறது. ஆனால் உங்கள் அருகிலே ஒருவன் இருக்கிறான், உங்களை அடித்து விடுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொள்ளுங்கள். நேரடியாகத்தான் சொன்னேன். ஜெயலலிதா அம்மையார் சொன்னாரே, உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகள் இல்லை என்றார். உண்மைதான், பக்கத்தில் இருந்தார்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரையில் இல்லை, பக்கத்தில் இருந்தார்கள், பின்னால் இருந்தார்கள். அதுபோல இன்றைக்கு அதிமுகவுக்கான எதிரிகள் மிக அருகில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலை இல்லை. எதற்காக சொல்கிறேன் என்றால், வெறும் அதிகாரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களின் மத்தியில் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன ஒற்றுமை தெரியுமா? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதுதான் இரண்டு பேரும் சொல்லிவிட்டு போன செய்தி. அந்த தன்மானத்துக்காகத்தான் அந்த பரோடா மன்னரினுடைய செயலாளர் என்கிற பொறுப்பை தூக்கி எறிந்து விட்டு வந்தார். அடுத்தும் இன்னொரு மன்னர் தான் அம்பேத்கருக்கு உதவினார். மறுபடியும் இன்னொரு கூட்டணி யாரோடு? பரோடா மன்னரிடமிருந்து விலகி வந்தார் சாகு மகராஜ் தான் உதவினார். சாகு மகராஜ் போல ஒரு மனிதனை, மாமனிதனை பார்க்க முடியுமா? கோல்காப்பூர் சமஸ்தானத்தில், மராத்தியத்திலே கோல்காப்பூர் சமஸ்தானத்தில் அன்றைக்கு மன்னராகத்தான் இருந்தார். சாகு மகராஜை எல்லாம் நாம் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். சாகு மகராஜ் தான் முதன் முதலாக 1902 முதன் முதலாக இடஒதுக்கீட்டை தன்னுடைய அரண்மனைக்குள் கொண்டு வந்து நிறுத்தியவன் சாகு மகராஜ் தான். வெறும் இடஒதுக்கீடுகளை நண்பர்களே, சாகு மகராஜ் செய்த மிகப்பெரிய இன்னொரு புரட்சி என்ன தெரியுமா?
அந்த அரண்மனையினுடைய சமையல் அறை முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வேண்டுமானால் உணவை எடுத்துக்கொள், இல்லாவிட்டால் போ. தாழ்த்தப்பட்டவன் சமைத்தால் நான் சாப்பிட முடியாது, நல்லது, புறப்படு வெளியே. அவன் தான் சமைப்பான் என்று சொன்ன சாகு மகராஜி நான் மறுபடியும் எங்கே எண்ணி பார்க்கிறேன் என்றால், 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். ஒருவேளை தாழ்வுமணி அவர்களிடத்தில் அந்த அறிவிப்பே கூட இருக்கலாம். மாநாட்டுக்கு வா, அவ்வளவுதானே சொல்ல வேண்டும். மாநாட்டுக்கு வா என்று மட்டும் அழைக்கவில்லை. இந்த மாநாட்டுக்கான சமையல் பொறுப்பு நாடார் சமூகத்து மக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அன்றைக்கு நாடார் சமூகத்து மக்களையும் இவர்கள் தீண்ட தகாதவர்களாகத்தானே பார்த்தார்கள். அது மட்டுமில்லை நண்பர்களே, பெரியாரவருக்கு இருந்த துணிச்சலை நான் எண்ணி பார்க்கிறேன். வாருங்கள் ஆண்களே, பெண்களே, இளைஞர்களே, மாணவர்களே, தொழிலாளர்களே, விவசாயிகளே, வாருங்கள், அவ்வளவுதானே அழைப்போம். விபச்சாரி என்று சொல்லப்படுகிற பெண்களே வாருங்கள் என்று சொன்ன துணிச்சல் இப்போது கூட நமக்கு வரா. இந்த கூட்டத்தில் நாம் அப்படி போட முடியுமா? விபச்சாரிகள் என்று சொல்லப்படுகிற பெண்களே, நீங்களும் இந்த கூட்டத்துக்கு வாருங்கள் என்றால் அது போதும் இவர்களுக்கு. அதுவும் காரைக்குடியிலே எச் ராஜாவுக்கு இதை விட வேற என்ன வேண்டும்? விபச்சாரிகளை அழைத்து சிவவீர பாண்டியன் கூட்டம் போடுகிறார் என்று அவர் சொல்லுவார். ஏனென்றால் அவருக்கு வேற எதுவும் தெரியாது, வரலாறு தெரியாது. அவர்களையும் வாருங்கள் என்று அழைத்த தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கரும் மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு என்பதை இந்த மண்ணில் புகட்டினார்கள். அந்த பாடம் நண்பர்களே உண்மையாய் சொல்லுகிறேன். தந்தை பெரியாரினுடைய கூற்று, தந்தை பெரியாரினுடைய சொற்கள், தந்தை பெரியாரினுடைய கொள்கை இன்னமும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறதென்றால் தந்தை பெரியாருக்கு அறிஞர் அண்ணா என்றும், தலைவர் கலைஞர் என்றும், ஆசிரியர் வீரமணி என்றும் 3 தளபதிகள் கிடைத்தார்கள். இன்றைக்கும் இந்த மண்ணில் அந்த கொள்கை நிலைக்கிறது. நான் குறை சொல்லுவதாக கருத வேண்டாம். அம்பேத்கர் அவர்களுக்கு அப்படி தளபதிகள் வாய்த்திருப்பார்களானால் இந்தியா முழுவதும் இன்றைக்கு அம்பேத்கரின் கட்சி தான் மிகப்பெரிய கட்சியாக இருந்திருக்கும், இருந்திருக்க வேண்டும். அப்படி அங்கே இல்லாமல் போயிற்று. அங்கே அவருக்கு பிறகு அந்த கட்சியில அந்த தலைமையை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. நான் பாராட்டுவதற்காக சொல்லவில்லை. நான் ஒரு கட்சி அரசியல் பேசுகிறேன் என்று கருத வேண்டாம். கட்சி அரசியல் தான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடங்குகிறேன். அண்ணா பெரியாரை தொடர்ந்து அண்ணாவும் கலைஞரும் ஆசிரியரும் போல இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே மக்கள் இயக்கமாக எல்லாவற்றையும் எடுத்துச் செல்கிற திமுகவின் தலைவர் தளபதியும் இருக்கிறார். எங்களுடைய மண் திராவிட மண் என்று இன்றைக்கு காலையில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு காலையிலே அவர் சொல்லியிருக்கிற பேட்டி, இந்த மண் திராவிட மண், உங்களால் இதனை அசைக்க முடியாது என்று. அந்த திராவிட மண் என்று சொல்லுவது வெறும் திராவிட இயக்கம் சார்ந்ததல்ல. திராவிடம் என்கிற சொல்லுக்குள் சமூக நீதி உண்டு, பொது உடைமை உண்டு, தாழ்த்தப்பட்டோருக்கான விடுதலை உண்டு, சிறுபான்மையினருக்கான உரிமை உண்டு, ஜனநாயகம் அடிப்படையில் உண்டு. அதுதான் திராவிட இயக்கம், ஜனநாயகம் தான். எனவே மறுபடியும் அந்த சாகு மகராஜ் அவர்களின் துணையோடு மூக் நாயக் என்கிற பத்திரிகை, ஊமைகளின் தலைவன் என்கிற பத்திரிகை அம்பேத்கர் நடத்தியதற்கு முழு நிதி உதவி வழங்கியவர் சாகு மகராஜ் தான். அதே சாகு மகராஜ் அவர்கள் தான் மீண்டும் அம்பேத்கர் லண்டனுக்கு போவதற்கு உதவி செய்தார். 24 லண்டனில் மறுபடியும் மேற்படிப்பை படித்துவிட்டு அம்பேத்கர் இங்கே வந்த பிறகு நீங்கள் எண்ணி பாருங்கள். உண்மையாகவே 2 மனிதர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அன்றைக்கு 24 அவர் இங்கே வந்த பிறகு உடனடியாக அம்பேத்கர் என்ன செய்தார்? அங்கேதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு போகிறார்கள், படித்து விட்டு வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அடிப்படையான கேள்வி. அம்பேத்கரும் சுபாஷ் சந்திர போஸும் 2 பேரை நான் குறிப்பிட வேண்டும். 1921 சுபாஷ் போஸ் இந்தியாவுக்கு வருகிற போது ICS படிப்பை முடித்து விட்டு வந்தார். இன்றைக்கு IAS என்று சொல்லுகிறோமே, அதுதான் அன்றைக்கு ICS. ICS படிப்பை முடித்து விட்டு வந்து எங்காவது மாவட்ட ஆட்சியர் வேலை கிடைக்குமா என்று சுபாஷ் போஸ் கேட்கவில்லை. காந்தியாரை பார்த்தால், விடுதலை போராட்டத்தில் என்னை நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் மேற்கு வங்காளத்துக்கு போய் சித்தரஞ்சன் தாஸை பார் என்று சொன்னார். சித்தரஞ்சன் தாஸ் இடத்திலே சீடனாக சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிற வரையில் மிக கடுமையாக, வெளியேறிய பிறகும் இந்திய விடுதலைக்காக போராடிய காலங்கள் வரைக்கும் சுபாஷ் போஸ் தன் படிப்பை தனக்கு பயன்படுத்தவில்லை. அதை குறித்துக் கொள்ளுங்கள். நாம் அறிவாளியாக இருக்க வேண்டும். நாம் அறிவாளியாக இருப்பதற்கும் பார்ப்பனர்கள் அறிவாளியாக இருப்பதற்கும் என்ன பெரிய வேறுபாடு? நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இன்றைக்கும் சில பேருக்கு துக்கணக்கு வைத்திருக்கிறவன் அறிவாளி என்று ஏன் தோன்றுகிறது? அடிப்படை காரணம் இருக்கிறது. இப்போதெல்லாம் நான் சொல்லுவேன், நான் அன்றாட முரசொலி படிக்கிறவன் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஏன் துக்கணக்கு படிக்கிறவன் அறிவாளி என்று இந்த அறிவாளிக்கு தோன்றுகிறது தெரியுமா? பார்ப்பனர்கள் புத்திசாலிகள் என்று ஒரு பொது புத்தி நம் மூளையில் பதிந்து கிடக்கிறது.
இப்போ நம்ம வீட்டில் கூட பாருங்க, அந்த பிராமண பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சிடும், ஒண்ணும் கிழிக்காது, நம்ம பிள்ளைங்க படிக்க விடுங்க, நம்ம பிள்ளைங்க அவனை தாண்டி நிற்பான். இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற இந்த துணிச்சல், நமக்கு வந்திருக்கிற கல்வி அறிவு தென்னவனவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டினார். மிகப்பெரிய துணிச்சலான ஒரு எண்ணங்களை இந்த மண்ணில் விதைத்த இயக்கம், திராவிட இயக்கம், இந்த குழந்தை ஒண்ணு விளையாடிட்டு இருக்க, அவன் பேர் அசுரன். தைரியம் வந்துருமா பேர் வைக்க எல்லாருக்கும்? அசுரன் பேர் வைக்க முடியுதுல்ல எங்களால. இப்போதுதான் தென்னவன் அமர்ந்திருக்கிற போது எனக்கு சொன்னார், தெரியாது கண்ணாத்தா அவர்களே, எனக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற பவானி கணேசன் அவர்களை குறிப்பிட்டு சனிக்கிழமை ராகு காலத்தில் திருமணம் செய்து கொண்டவர் என்றார். அதற்காகவே எனக்கு அவரை பார்க்கிற போது பெருமையாக இருந்தது. வெறுமனே சொல்லப்படுகிற மூட நம்பிக்கைகளை கனி நம்முடைய கண்மணி சொன்னது போல, எதற்காகவோ எப்போதோ பஞ்சாரத்தில் ஒரு பூனையை அடைத்தால் காலகாலமாக பஞ்சாரத்தில் பூனையை அடைக்கிறீர்கள், நியாயம்தானா? ஒரு ஆட்டு மந்தை வருகிற போது ஒரு கை ஒரு குச்சியை முன்னால் நீட்டினால் முதலில் வருகிற ஆடு தாவி போகும், அடுத்து வருகிற ஆடு தாவி போகும், குச்சியை எடுத்து விடுங்கள், பிறகு வருகிற ஆடும் தாவி போகும். அது குச்சி இருந்த காரணத்தால் தாண்டியது, நாம் ஏன் தாண்ட வேண்டும் என்று அது நினைப்பதில்லை, அது தாண்டித்து நாமும் தாண்டி தொலைத்து விடுவோம், அவ்வளவுதான், எதற்கு வம்பு? இதுதான் ஆடுகளுக்கும் நமக்குமான பொது அறிவு என்றால் என்ன பொருள்? இப்படி பொது புத்தியில் பார்ப்பனற்றோர்கள் அறிவாளிகள் என்று படிந்து கிடக்கிறதே, அதுதான் இந்த ரஜினிக்கும் படிந்து கிடக்கிறது, வேறொன்றும் இல்லை. என்ன உண்மை என்றால், இன்னொன்றும் அது எங்கே இருந்து வருகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். வேதம் படிக்கிறவன் தான் அறிவாளி என்று சொல்லப்பட்டது காரணம், வேதம் படித்தவன் தான் அறிவாளி. நண்பர்களே, வேதத்தை மறுத்தவன் தான் அறிவாளி என்று புத்தன் உலகுக்கு காட்டினான். அதுல புத்தன் தான் முதலில், வேதத்தை மறுத்தவன் தான் அறிவாளி என்று புத்தன் காட்டினார். புத்தனை தொடர்ந்து நம்முடைய சித்தன் வந்தார். சித்தர்களுக்கு பிறகு நம்முடைய பெரியார் வந்தார். பெரியாருக்கு மற்றவர்களுக்குமான பெரிய வேறுபாடு, பெரியார் இதனை சொல்லிவிட்டு மட்டும் போகவில்லை, ஒரு இயக்கமாக நடத்தினார். எனவே யார் அறிவாளி என்றால் நண்பர்களே, யார் சமூகத்துக்காக படிக்கிறானோ அவன் அறிவாளி, எவன் தனக்காக படிக்கிறானோ அவன் சுயநலவாதி. அந்த அறிவு நமக்கு என்ன பயன் இருக்கிறது? வேதத்தை படித்தவனினுடைய அறிவு, வேதம் என்ன சொல்லுகிறது? ரிக் யஜூர் சாம அதர்வேதம், வேதங்களிலே இருக்கிற சாரம் என்ன? சோமனே எனக்கு மழையை கொடு, இந்திரனே என் பகைவனை அழி. வெறும் சுயநலம். திருக்குறளில் இருப்பது பொது நலம். நாங்கள் குறள் வழி வந்தவர்கள், வேத வழி வந்தவர்கள் இல்லை. குறள் தான் அறிவு, குறள் தான் இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய, மக்களினுடைய முகம், முகவரி. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது தெரியாது. நாம் இனிமேல் அவருக்கு திருக்குறள் பாடம் எல்லாம் நடத்தி கொண்டிருக்க முடியாது. ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் ரஜினிகாந்த் அவர்களே, உங்களினுடைய இயற்பெயரை மட்டும் நினைத்து பாருங்கள். ரஜினிகாந்த் என்பது பாலச்சந்தர் வைத்த பெயர். உங்களினுடைய இயற்பெயர் சிவாஜி ராய் கெய்க்வாட் என்பது தானே? கெய்க்வாட் என்பது முக்கியம். கெய்க்வாட் என்றால் மராத்தியின் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள். பிறந்த இனத்துக்கு துரோகம் செய்யாதீர்கள், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிறந்த மக்களுக்கும் பிறந்த இனத்துக்கும் துரோகம் செய்கிறவனாக வெறும் இன்னொரு எடப்பாடியாக இந்த நாட்டில் நீங்கள் உருவாக வேண்டிய தேவையில்லை. எடப்பாடி ஏற்கனவே இருக்கிறார். அவர்கள் சொல்லுவதை கேட்டு திரும்ப சொல்லுவதற்கு இன்னொருவர் எங்களுக்கு தேவையில்லை. இத்தனையும் எதற்காக சொல்லுகிறேன்? எந்த படிப்பையும் தனக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் 24 இந்தியாவுக்கு வந்தவுடன் படிப்பு, பட்டங்கள் இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு சவுதார் குடத்தில் நீர் எடுப்பதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை வேண்டும் என்று தானே அம்பேத்கர் போராடினார். அதுதானே அவருடைய முதல் போராட்டம். 1927 டிசம்பர் 25 நாள் அம்பேத்கர் ஒரு மக்களை அழைத்து கொண்டு ஒரு பெரும் படையாக போனார். அந்த சவுதார் குளத்தில் இறங்குவேன், என்ன செய்து விடுவாய் என்று கேட்டார். அது மட்டுமில்லை, குறித்துக் கொள்ளுங்கள், பெரியாருக்கு அம்பேத்கருக்குமான மிகப்பெரிய ஒற்றுமை, 27 டிசம்பர் 25 அம்பேத்கர் மனு நீதியை நெருப்பில் கொளுத்தினார். அதைத்தான் நாம் செய்தோம். திராவிட இயக்கம் அம்பேத்கருக்குமான கூட்டணி அதுதான். ஜின்னாவுக்கு இவர்கள் நட்பு என்கிறார்கள், ஜின்னாவுக்கு நாம் நண்பர்கள் தான். நண்பர்களை எண்ணி பாருங்கள். ஜின்னா கடைசி வரைக்கும் மதச்சார்பின்மையை முன்வைத்தவர். அப்படியானால் பாகிஸ்தான் ஏன் இஸ்லாமிய நாடாக இருக்கிறது? 1947 பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. நமக்கு ஒரு நாள் முன்பாக 1948 இங்கு காந்தியாரும் இறந்து போனார், அங்கு ஜின்னாவும் இறந்து போனார். ஜின்னா இயற்கையாக இறந்தார். இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில் பாடப்புத்தகங்களில் ஜனவரி 30 காந்தியார் காலமானார் என்கிறார். என்னடா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! காந்தியாரை சுட்டுக் கொண்டு விட்டு காந்தியார் காலம் என்ன? அவருக்கு காய்ச்சலாக இருந்ததா? வாந்தி எடுத்தாரா? தற்கொலை செய்து கொண்டாரா? காந்தியார் சுட்டு கொல்லப்பட்ட நாள் என்று சொல்லுங்கள். காந்தியார் மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு. பகத்சிங்கும் இந்திய அரசியலும் புத்தகத்தில் காந்தியாரை நான் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன். ஆனால் கூட்டணிகள் மாறுகின்றன, புதிய கூட்டணிகள் தேவைப்படுகின்றன, காலங்கள் நம்மை மாற்றுகிறது.
அன்றைய காங்கிரஸ் வேறு, இன்றைய காங்கிரஸ் வேறு. ராஜீவ்காந்தியை கடுமையாக எதிர்த்தவன் என் நண்பர் சிதம்பரம் சொன்னது போல, புலிகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், புலிகளினுடைய ஆதரவாளர் என்று உங்களுக்கு முத்திரை குத்தப்படுகிறது என்று கேட்டபோது, அது முத்திரை அல்ல, என் முகவரி என்று சொன்னவன். நான் முழுக்க முழுக்க வெளிப்படையாக சொன்னவன். புலிகளை ஆதரித்ததற்காகவே 8 முறை சிறை சென்றவன். அதுபோல ராஜீவ்காந்தியை கடுமையாக எதிர்த்தவன். கடந்த தேர்தலில் இப்போதும் சொல்லுகிறேன், ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று இப்போது விரும்புகிறேன். கூட்டணிகள் மாறுகின்றன. காந்தியாரை விமர்சனம் செய்தவன் தான். பல்வேறு விதமான சிந்தனைகள், பல்வேறு விதமான விமர்சனங்கள் எனக்கு உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி காந்தியார் தான் இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய மனிதராக இருக்கிறார். என்ன காரணம்? அன்றைக்கு என்ன விமர்சனம்? பகத்சிங்கை பற்றிய செய்திகளில் காந்தியாரிடம் இருந்து நான் வேறுபட்டேன். அவருடைய மகன்கள் ஹீராலால் உங்களுக்கு தெரியும், முழுக்க மதுவுக்கு அடிமையாகி போனார். அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார், மறுபடியும் இந்து மதத்துக்கு வந்தார். நான் ஹீராலாலை பற்றி பேசவில்லை. இரண்டாவது மகன் மணிலால், மூன்றாவது மகன் ராமதாஸ், நான்காவது மகன் தேவதாஸ். தேவதாஸ் தான் எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது மணியை மகன் மணிலால் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்தான் என்பதை காந்தியார் ஏற்கவில்லை. காந்தியார் மீது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அவர் ஈஸ்வர அல்லாஹ் தேவேனாம் என்று சொன்னவர். ஆனால் இஸ்லாமிய பெண்ணை காதலித்த போது அவர் ஏற்கவில்லை. அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார் என்றால், நீ இயக்கத்துக்காக பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டும் என்றார். காந்தியார் இடத்துல இப்படி சில பிடிவாதங்கள் எல்லாம் உண்டு. ஒருவன் தன் பிள்ளையாகவே இருந்தாலும் பிரம்மச்சாரியாக இருப்பதா இல்லையா என்பதை அவன் தான் முடிவு செய்ய வேண்டும், நீங்கள் முடிவு செய்ய முடியாது. நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பிறகு கஸ்தூரிபா அம்மையாரினுடைய பேச்சை கேட்டு சுசிலா என்கிற பெண்ணை அவர் மணந்து கொண்டார். இது ஒரு பக்கம். காந்தியார் மீது விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் காந்தியாரினுடைய கடைசி கட்டத்தில் அவருடைய மாற்றங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? தந்தை பெரியார் தெளிவாக சொன்னாரே, 1947 டிசம்பர் 47 டிசம்பரிலே விடுதலை பெற்ற ஒரு 6 மாதத்திலே காந்தியார் சொன்னார், பெரியார் சொன்னார், காந்தியார் மாறி இருக்கிறார், இனிமேல் இவரை அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். 47 டிசம்பரில் சொன்னார், ஜனவரி 30 அவரை சுட்டு கொண்டு விட்டார்கள். அது மட்டுமில்லை நண்பர்களே, அவர் கொல்லப்பட்ட போது, காந்தியார் கொல்லப்பட்ட போது இஸ்லாமிய மக்கள் தாக்கப்பட்டார்கள். பிறகு பார்ப்பனர் கொன்றார் என்று தெரிந்த போது பார்ப்பனர்கள் தாக்கப்பட்டார்கள். பெரியாரும் அண்ணாவும் தானே வானொலியில் பேசினார்கள். அன்றைக்கு சன்னாநல்லூர் என்கிற ஊரிலே பெரியார் பேசிய உரை, காந்தியார் கொல்லப்பட்ட 18 நாள்களில் பெரியார் பேசிய உரை இன்றைக்கும் வரலாற்றில் மறக்க முடியாத உரை. அவர் சொன்னார், பெரியாருக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் கோபப்பட்டு பார்ப்பனர்களினுடைய அக்ரஹாரங்களை எரிக்க வேண்டும், பார்ப்பனர்களை வெட்ட வேண்டும் என்று பேசினார்கள். பெரியார் கடைசியாக சொன்னார், ஏன் கோட்சே வைத்திருந்த துப்பாக்கியை விட்டு விட்டீர்கள், அதை துண்டு துண்டாக உடைத்து போட வேண்டியதுதானே என்றார். ஐயா, துப்பாக்கி கருவிதானே என்றார்கள். கோட்சேயும் கருவிதான் என்றார். தெரியும், கோட்சேயும் கருவிதான். கோட்சேயை வெட்டி பயனில்லை, அவனுக்குள் இருந்த மத வெறியை அகற்றுங்கள். மத வெறிதான் இந்த நாட்டுக்கு தீங்காக வந்ததே தவிர, மத வெறியால் ஒருவன் உருவாக்கப்படுகிறான். மத வெறி என்பதை சொல்லக்கூடாது என்பதற்காக இப்போது நாகரிகமாக ஆன்மீக அரசியல் என்கிறார்கள். இரண்டு ஒன்றுதான். எங்களுக்கு தெரியும், நீ எந்த பெயரில் வந்தாலும் நீங்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். எத்தனை காலமாக எல்லோரையும் பார்த்திருக்கிறோம். ஒரு படத்தில், நகைச்சுவை படத்தில் வடிவேலு வேறு வேறு வேடங்களை போட்டுக் கொண்டு வருவார். ஒவ்வொரு முறை வருகிற போது அவரை கண்டுபிடித்து விடுவார். எப்படிரா கண்டுபிடிக்கிறீங்க, நீ தான் அந்த கொண்டையை மட்டும் எடுக்கலே தெரியுதேன்னு. இவர்கள் அந்த கொண்டையை இப்போதும் எடுக்கவில்லை. எங்களுக்கு உங்கள் கொண்டை நன்றாகவே தெரியும். நீங்கள் எத்தனை மாறுவேடம் போட்டாலும் உங்களை யார் என்று எங்களுக்கு தெரியும். எனவே அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணாவும் வைத்துக் கொண்ட கூட்டணி யாரோடு இருந்தாலும், கூட்டணி எதற்காக என்பதன் அடிப்படையில் கூட்டணிகள் சிறக்கின்றன. இன்றைக்கு நமக்கு தெளிவான கூட்டணி அமைந்திருக்கிறது நண்பர்களே. நாம் மிக தெளிவான கொள்கை சார்ந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இதில் தேர்தலில் வெற்றி பெறுமா? வரும். வரவில்லை என்றாலும் இதுதான் கூட்டணி என்பது நம்முடைய சித்தாந்தமாக இருக்க வேண்டும். ஆனால் நான் பேச வருகிற கூட்டணி, அண்ணன் தென்னவன் அவர்கள் அதை சுற்றி வளைத்து சொன்னார், ஒருவேளை இவர் ஆரிய கூட்டணியை அல்லது காரிய கூட்டணியை பற்றி பேசப்போகிறாரா என்று. ஆம், பேசப்போகிறேன் என்றல்ல, அந்த உண்மைகளை நாம் நமக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையை நாடெங்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நேரடியாக சொல்லுகிறேன், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது என்பதை பிஜேபி உறுதி செய்துவிட்டது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது என்பதை ரஜினிகாந்த் உறுதி செய்யவில்லை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதென்பதை பிஜேபி உறுதி செய்துவிட்டது. தேதியை முடிவு செய்து விட்டார்கள். நான் இப்படி சொன்னவுடனே பலர் கேட்டார்கள், என் அண்ணனுக்கு ரஜினிகாந்துக்கு நெருக்கமான உறவு உண்டு, அவரிடமிருந்து செய்தி இல்லை, அவர் என்னிடத்தில் ரஜினியை பற்றி பேச மாட்டார், ரஜினியிடத்தில் என்னை பற்றி பேச மாட்டார். அவருடைய இயல்பே அதுதான். ஆகையினாலே நான் அந்த செய்திகளை அழுத்தமாக சொல்லுகிறேன்,
ஏப்ரலில் அறிவிப்பு கொடுப்பதென்றும் ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி அவருடைய அபூர்வ ராகங்கள் திரைப்படம் வந்த நாளில் அறிவிப்பதென்றும் முடிவெடுத்திருக்கிறார்கள். எதற்காக ஆகஸ்ட் 7? யாரோ ஒரு ஜோசியன் சொல்லியிருக்கிறான், 7ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு சனி இருக்கிறதாம், அதற்கு பிறகுதான். இந்த நாட்டில் பலவற்றை ஜோசியர்கள் தான் நடத்துகிறார்கள், இந்த நாட்டின் அரசியலையே அவர்கள் நடத்துகிறார்கள். எனக்கு சனி மீது நம்பிக்கை இல்லை. சனி மீது நம்பிக்கை இருக்கிற ஒருவன் சொன்னான், ஒருவேளை ஆகஸ்ட் 7 அவருக்கு சனி விடப்போவதில்லை, அன்றுதான் பிடிக்கப் போகிறது. எப்போது அரசியலுக்கு வருகிறாரோ அன்றுதான் சனி பிடிக்க போகிறது. இனி ரஜினிகாந்தை பற்றி நாம் பேசி ஆக வேண்டும். 79 ரஜினிகாந்த் கைது செய்யப்பட்டாரே, விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கா, மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கா? பேசுவோம், மேடைதோறும் பேசுவோம். ரஜினி அவர்களே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், என்றைக்கு பொது வெடிக்கு நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் கண்ணாடி வீட்டில் கல் விழும் என்பதை உணர வேண்டும். நீங்கள் இருப்பது கண்ணாடி வீடுதான். ரஜினியை முன்னிறுத்தி திமுக கழகத்தை அடித்து விட முடியுமா என்று நினைக்கிறார்கள், அதுதான் இன்றைக்கு அவர்களுடைய எண்ணம். தாமரை மலரும் என்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உண்மையாகவே கொஞ்சமாவது கூச்சநாச்சம் இருந்தால் தாமரை மலரும் என்கிறீர்களே, எச் ராஜா முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவியுங்கள், எங்களுக்கு எந்த வேலையும் அதோடு முடியும். உனக்கு தைரியம் இருந்தால் அறிவித்து விட்டுமா? அதிலும் மிக தெளிவாக அண்ணன் தென்னமலர்கள் சொன்ன அரசியலை இன்றைக்கு நாம் கையில் எடுக்க வேண்டும். இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று யார் நீ பிரிப்பதற்கு? இந்துக்களுக்கு திமுக ஆட்சியை விட நன்மை செய்தவர்கள் வேறு யார்? நான் கேட்கிறேன், இந்துக்களை அவமானப்படுத்தியவன் யார்? இந்துக்களை கோயிலுக்கு வெளியில் நிறுத்தியவன் யார்? இந்துக்களை படிக்க கூடாது என்று சொன்னவன் யார்? இந்துக்களை பள்ளிக்கூடத்துக்குள் கையை பிடித்து கொண்டு போனவர்கள் யார்? இந்துக்களை கோயிலுக்குள் அழைத்து சென்றவர்கள் யார்? இந்துக்களின் எதிரி பார்ப்பனர்கள், இந்துக்களின் நண்பர்கள் திமுக கழகமும் திராவிடர் கழகமும் தான் என்பதை அறிவி. இந்து என்கிற பெயரில் நமக்கு உடன்பாடு இல்லை, போகட்டும், அதை அவர்கள் நம்புகிறார்கள். நான் கேட்கிறேன், நாங்கள் வெறும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமில்லை, இருக்கிற அத்தனை பேருக்காகவும், எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதமே சாராதவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களின் நம்பிக்கையை ஒரு பக்கத்தில் வைக்கிறோம். மக்களுக்கான நன்மையை செய்வதில் என்றைக்கும் திமுக ஆட்சி பின்னால் நின்றதே இல்லை. தேரை ஓடவிட்டவர்கள் திமுக கழகத்தை சார்ந்தவர்கள் தானே, அதுவும் தலைவர் கலைஞர் அவர்கள் தானே. மக்களினுடைய நம்பிக்கைகளுக்கு குறுக்காக நாங்கள் எதையும் செய்ததில்லை. நீ மக்களுக்கு குறுக்காகத்தான் அனைத்தையும் செய்கிறாய். மதத்தால் மக்களை பிரிக்கிறாய். இஸ்லாமியர்களை பார்த்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்கிறாய். அப்படியானால் உள்ளே விடு. ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் நீ அந்த பட்டியலில் சேர்க்கவில்லை? 6 மதங்களை சொல்லுகிறாய். அண்டை நாடுகள் என்றால் 3 நாடுகள் தானா? இலங்கை அண்டை நாடு இல்லையா? பர்மா மியான்மர் அண்டை நாடு இல்லையா? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்ற அண்டை நாடுகள் என்ற 3 தான் இந்தியாவுக்கு அண்டை நாடுகளா? அதில் இருந்து வருகிற 6 மதத்தை சார்ந்தவர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், 6 மதத்தை சார்ந்தவர்களை விடுங்கள். திமுக கழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு திருத்தம், நாங்கள் இந்த சட்டத்தை கூட எதிர்க்கவில்லை, திருத்தம். 6 மதங்களை சொன்னா இல்லையா, அண்டு முஸ்லீம் என்று போடு. வேற என்ன கேட்டோம்? இந்த 6 மதங்களோடு முஸ்லீம்களையும் சேர்த்து என்று கேட்டோம். ஆனால் மதுரை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மிகச்சரியாக இன்னொன்றையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார், எனக்கு மகிழ்ச்சி. அவர் சொல்லுகிறார், 6 மதங்களோடு இஸ்லாமியர்களை மட்டுமில்லை, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களையும் என்று சேர் என்கிறார். எங்களுக்கு இடம் வேண்டுமா வேண்டாமா? நீ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்கள் மதம் உங்கள் நம்பிக்கை, மத நம்பிக்கையின்மை என் கோட்பாடு. எனக்கு இந்த மண்ணில் இடம் உண்டா இல்லையா? அப்பாவோட தாத்தாவோட பிறந்த சர்டிபிகேட் கேட்கறீ, ஏதாவது நியாயம் இருக்கா? எங்க அப்பா இருந்தா பிரசவ ஆஸ்பத்திரியா பிறந்தாரு, நானே வீட்டில் தானா பிறந்த, அப்புறம் எங்க அப்பா எப்படி பிரசவ ஆஸ்பத்திரியில பிறப்பாரு? எங்க பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் பர்த் சர்டிபிகேட் நீ கேட்கிறன்னா, உனக்கு எத்தனை பேருக்கு பர்த் சர்டிபிகேட் நீ வச்சிருக்கிற? யாரை பார்த்து அந்நியன் என்கிறா? இஸ்லாமியரையும் கிறிஸ்தவனையுமா? குறித்துக்கொள், பார்ப்பனர்களே, இந்த மண்ணுக்கு அந்நியர்கள், அந்நியர்களுக்கு இடமில்லை என்றால் திரும்ப போக வேண்டியவன் நீ தான், நாங்கள் இல்லை. அரசியலை சரியாக மக்களிடம் கொண்டு போக வேண்டும். இது இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதார் பிரச்சனை அல்ல, அது வடநாட்டில் அது எடுபடும், எடுபடுகிறது. இந்து இஸ்லாம் சண்டை, இந்து முஸ்லீம் சண்டை என்பது என்றைக்காவது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா? மண்டைக்காட்டில் முயற்சி செய்தார்கள், மீனாட்சிபுரத்தில் முயற்சி செய்தார்கள், இன்று வரை வெற்றி பெறவில்லையே. இன்றைக்கும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்கே மாமனும் மச்சானுமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு கூட்டத்திலே சொன்னேன், ரம்ஜான் அன்றைக்கு எந்த வீட்டுக்கு பிரியாணி வரவில்லை, தீபாவளி அன்றைக்கு எந்த இஸ்லாமியன் வீட்டுக்கு திணிப்புகள் போகவில்லை. நாங்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம், உன்னால் எங்களை பிரிக்கவே முடியாது.
அடிப்படையாக உனக்கு இருக்கிற ஆபத்தான செய்தி அங்கேதான் இருக்கிறது. ஏன் பிரிக்க முடியாது என்றால், பிரிக்க முடியாதபடி தமிழர்களாய் பார்ப்பனர் அல்லாதவர்களாய் சேர்த்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் எப்படி இதை நம்மை பிரித்தது? இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்பது ஏன் வடநாட்டில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது என்றால், அங்கே முகலாய சாம்ராஜ்யம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. முகலாய சாம்ராஜ்யம் ஏறத்தாழ அவுரங்கசீப் காலத்திலே கர்நாடகம் வரைக்கும் வந்தது, தமிழ்நாட்டில் இல்லை. 1310 1362 வரையில் மாலிகாவூர் வந்து மாலிகாவூரும் நிலைக்கவில்லை. ஆனால் 52 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் சுல்தான் ஆட்சி இருந்தது உண்மைதான். ஆனால் வடநாட்டில் இருந்தது போல முகலாய சாம்ராஜ்யம் இங்கு இல்லை. எனவே அந்த அரசுக்கு எதிரான போக்கு இங்கே இல்லை. இங்கே இருந்ததெல்லாம் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் தான். எந்திலிருந்து நீங்கள் எண்ணி பாருங்கள், சங்க காலத்திலிருந்தே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மன்னர்களை குறை சொன்னால் தமிழ் தேசியர்கள் கோபப்படுவார்கள். நான் நம் தமிழ் மன்னர்களையும் கூட விமர்சன பார்வை கூட பார்ப்பதற்கு காரணம் எங்களுக்கு ஐயா பெரியார் கற்றுக் கொடுத்த பாடம். யாராக இருந்தாலும் விமர்சனத்தோடு பார். நான் சான்றுகளோடு சொல்கிறேன், போகிற போக்கில் சொல்லவில்லை. பதிற்றுப்பத்து என்பது நம்முடைய பழைய தமிழ் சங்க இலக்கியம். பதிற்றுப்பத்தில் 7வது பத்து முடிகிற போது ஒரு செய்தி இருக்கிறது. கண்மணி போன்ற பேராசிரியர்கள் அதனை மிக தெளிவாக அறிவார்கள். பதிற்றுப்பத்தில் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்கிற மன்னனை பற்றி கபிலர் பாடிய பாட்டு 7வது பத்து. அந்த 7வது பதிற்றுப்பத்தை பாடியதற்காக அந்த மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? கபிலனுக்கு கண்ணுக்கு எட்டிய வரை தூரம் உள்ள வீடுகள் நிலம் அனைத்தையும் இறை இலி நிலமாக கொடுத்தான். இறை இலி நிலம் என்றால் என்ன பொருள்? தானமாக வழங்கப்பட்ட அந்த நிலத்துக்கு வரியும் இல்லை, அரசனின் சட்டமும் அங்கு செல்லார். இறை என்றால் அரசு, இறை என்றால் வரி. இறை இலி நல்ல நிலம் என்றால் அவன் இந்த சட்டமும் அங்கே செல்லாது, இங்கே வரியும் அவனுக்கு கிடையாது என்று நீங்கள் கொடுத்தீர்களே. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பார்ப்பனர்களுக்கு நிலம் கொடுத்ததை கூட நான் கேட்கவில்லை. உழைக்கும் மக்களுக்கு இந்த தமிழ் மன்னர்கள் வரி போட்டார்களே, என்ன நியாயம்? என்னென்ன வரி தெரியுமா? ஊடுபாவு வரி, தறிக்கூரை வரி, ஓடக்கூலி வரி, இவை அனைத்தும் கல்வெட்டுகளிலே இருக்கின்றன. நான் போகிற போக்கில் சொல்லவில்லை நண்பர்களே. ஊடுபாவு வரி என்றால் என்ன? ஊடு பயிர்களை நட்டா, விவசாயத்தை அறிந்தவர்கள் அறிவார்கள், ஊடு பயிர்களுக்கு வரி, தறி நெய்கிறவர்களுக்கு அந்த தறி கூரை நெசவு வரி, ஓடம் ஓட்டுகிற பரிசல் ஓட்டுகிறவனுக்கு ஓட கூலி வரி. ஒன்றும் செய்யாத பார்ப்பானுக்கு வரி இல்லையா என்று நாங்கள் கேட்கிறோம். அவனுக்கு வரி இல்லை. உடைக்காமல் உங்கிறவனுக்கு வரி இல்லை. உழைத்து உடைத்து உங்கிற மக்களுக்கு வரி போட்ட அரசுகளை நாம் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்பதுதான். அந்த அரசு மறுபடியும் வருமா என்று பார்க்கிறார்கள். ஒன்றில் நான் கவனமாக இருக்கிறேன், பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அரசியலை முன்னெடுக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவர்களை கூட நான் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் என்றுதான் பிரித்து பார்க்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் ஒரு நாளும் ஒரு கூட்டத்திலும் பேசுவதில்லை. சிபி ராதாகிருஷ்ணனை பற்றி பேசுவதில்லை. தெளிவாக இருங்கள், நாமும் பார்ப்பனர்களுக்கு எதிராகவே யுத்தம் தொடுக்க வேண்டும். பொன் ராதாகிருஷ்ணனும் சிபிஆரும் பாவம். பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்தாரே, என்ன பெரிய பொறுப்பு கொடுத்தார்கள்? தில்லிக்கு போய் வரலாம், விமானத்தில் இலவசமாக பயணச்சீட்டு, செய்தித்தாள்கள் தருவார்கள், படிக்கலாம். என்ன அதிகாரம் இருந்தது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிர்மலா சீதாராமனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அதிகாரம் இல்லை. இன்றைக்கு அவர்களினுடைய பாஜக அலுவலகத்திலிருந்து கூட பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார், வெளியே போயிருக்கிறார், ஹெச் ராஜா உள்ளே போயிருக்கிறார். அறிவியுங்கள், அது பாரதிய ஜனதா கட்சி இல்லை, பார்ப்பனிய ஜனதா கட்சி. பார்ப்பனிய ஜனதா கட்சிக்கு எதிரான யுத்தத்தை திராவிட இயக்கத்தை விட வேறு யாரும் தொடுக்க முடியாது. எங்கள் தலைவர் தளபதியை காட்டிலும் மிக அழுத்தமாக இன்றைக்கு வேறு யாரும் அவர்களுக்கு எதிராக பேசவில்லை. காஷ்மீரத்தில் என்ன நடக்கிறது? நீங்கள் 83 வயதானவர், நீங்கள் அவருடைய மகன் ஓமர் அப்துல்லாவையோ முஃப்தியையோ விடுங்கள், ஃபருக் அப்துல்லாவுக்கு 83 வயது, கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சிறையில் இருக்கிறார். காஷ்மீரத்திலே இயல்பு வாழ்க்கை திரும்பி விட்டது என்று கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுகிறீர்களே. இயல்பு வாழ்க்கை திரும்பி விட்டது என்றால் எங்களை அனுப்ப வேண்டாம், பத்திரிகையாளர்களை அனுப்பு. இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை நீங்கள் அனுப்ப தயார்தானா? கதவுகளை திறக்கிறீர்களா? நான் நன்றாக அறிவேன், இந்த அரங்கத்தில் நம் உரை கேட்க வந்திருக்கிறவர்களை விட உரையெடுத்து குறிப்பு கேட்க வந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிவேன். கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, காஷ்மீரை பற்றியும் நான் பேசுகிறேன். மதுரையிலே மொழிப்போர் வீரர்கள் நாள் பற்றி நான் பேச சென்றிருந்த போது ஒரு அடிக்குறிப்போடு அனுமதி கொடுக்கிறார்கள். திமுக நடத்துகிற மொழிப்போர் வீரர்கள் நாளில் சிவவீரபாண்டியன் பேசுகிறார் என்றவுடனே சிஏஏ பற்றி பேசக்கூடாது. நான் சொன்னேன், நான் மொழிப்போர் பற்றி தான் பேச வந்தேன். நல்லது, நினைவுபடுத்தியதற்கு நன்றி.
இல்லையானால் நான் பேசாமல் கூட போயிருப்பேன். சிஏஏ பற்றி பேசக்கூடாது. அப்போது நான் வரிசையாக சிஏஏ பற்றி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இவைகளையெல்லாம் பேச வேண்டும் என்று வந்தேன். காவல்துறை கூடாது என்கிறார்கள், எனவே பேசவில்லை. வரிசையாக அங்கே இருக்கிற அசாம் அக்கார்டு 1985 பற்றி விரிவாக சொன்னேன். ராஜீவ் காந்தியினுடைய முன்னிலையில் அசாம் மாணவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் கையொப்பமானது. எங்கே இருந்து இது புறப்பட்டது? இந்த தேசிய குடிமை பதிவேட்டுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? 1979 அசாமில் நடந்த அந்த மாணவர்களினுடைய போராட்டம், அந்த போராட்டத்தின் முடிவில் 1971 பிறகு பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கிற குடித்துக் கொள்ளுங்கள் அந்த அகதிகளில் 70% பேர் இந்துக்கள். அவர்களை உள்ளே விடக்கூடாது என்றுதான் அசாம் மாணவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டம் ராஜீவ்காந்தியின் முன்னிலையில் 1985 ஆகஸ்டிலே கையெழுத்தாயிற்று. இதை பற்றியெல்லாம் விரிவாக பேச வந்தேன். காவல்துறை வேண்டாம் என்கிறார்கள், எனவே பேசவில்லை. அதற்கு பிறகு அந்த காவல்துறை ஆய்வாளர் சொன்னாராம், இதற்கு அவர் பேசிவிட்டே போயிருக்கலாம், பேசியே தொலைத்திருக்கலாம். இதற்கு வேறு நாங்கள் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டோம் என்பதை சொல்லி சொல்லி வேறு அதை தொடர்ந்து பேசுகிறார் என்று சொன்னார். எதற்கென்றால், என்ன வேடிக்கை பாருங்க, சிஏஏ என்பது நீ இயற்றிய சட்டம் தானே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் தானே, என்ன எனக்கு விந்தையாக இருக்கிறது என்றால், சட்டத்துக்கு புறம்பாக பேசக்கூடாது என்றுதான் அரசுகள் சொல்வார்கள். இவர்கள் சட்டத்தையே பேசக்கூடாது. அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தையே அவர்கள் நாம் பேசக்கூடாது என்று சொன்னால், உன் சட்டத்தின் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு கடைசியாக அவர்கள் கையில் எடுத்திருக்கிற இந்த புதிய கூட்டணி எது தெரியுமா? அதை சொல்லிவிட்டு நான் முடிவு செய்கிறேன். சாதியும் மதமும் தன்னலமும் கைகோத்துக் கொள்கின்றன, அவ்வளவுதான் அதன் அடிப்படை. சாதி மதம் தன்னலத்தின் கூட்டணி. நான் முதலில் நம்முடைய கூட்டணி பற்றி சொன்னேன். சமூக நீதியும் பொது உடமையும் தாழ்த்தப்பட்டோர் விடுதலையும் பெண் விடுதலையும் சிறுபான்மையினரின் உரிமையும் மதச்சார்பின்மையும் இந்த கூட்டணி என்றால், சாதியும் மதமும் தன்னலமும் எதிர் நிற்கிற கூட்டணி. அந்த கூட்டணியை நாம் சந்திக்க வேண்டாமா? இந்த கூட்டணிக்கு ஒரு முகமூடி தேவைப்படுகிறது. அந்த முகமூடிக்கு ரஜினிகாந்த் என்று பெயர். என்ன சொல்லுகிறார்கள், ரஜினிகாந்த் அடுத்த எம்ஜிஆர் என்கிறார்கள். எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு இடிவு வந்து சேர்கிறது. ஒன்றை எண்ணிக்கொள்ள வேண்டும், எம்ஜிஆரை நீங்கள் அப்படி எளிதில் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் சட்டென்று போர் வருகிற போது புறப்பட்டவர் இல்லை. 20 ஆண்டுகள் ஏறத்தாழ 19 ஆண்டுகள் திமுக கழகத்தில் வேலை செய்தவர், பல்வேறு நிலைகளில் வேலை செய்தவர். எப்போது திமுக கழகத்துக்கு எம்ஜிஆர் வந்தார்? அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் தேதியுடன் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 1953 டிசம்பரில் தஞ்சையில் நடந்த திமுக கழக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கைத்தறி ஆடைகள் தேங்கி போய்விட்டன. நெசவாளர் துயர் துடைக்க பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானம். அப்போது திமுக தேர்தலில் நிற்கிற கட்சி இல்லை, வாக்குகளுக்காக அதை செய்யவில்லை. நெசவாளர் துயர் துடைக்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி முதல் வாரத்தில் திமுக கழகத்தின் தலைவர்கள் தோள்களில் கைத்தறி ஆடைகளை சுமந்து வீதி வீதியாக விற்பனை செய்து அந்த பணத்தை நெசவாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து 1954 ஜனவரி 4ஆம் தேதி இந்த காரைக்குடியிலும் அங்கே அப்படி விற்பனை செய்யப்பட்டது. திருச்சியிலே அறிஞர் அண்ணா அவர்கள், சென்னையிலே தலைவர் கலைஞர் அவர்கள், எனக்கு என் வீட்டில் நான் பழைய படத்தை பார்த்திருக்கிறேன், காரைக்குடியிலே நாவலர் அவர்கள், நாவலர் அவர்களோடு என் அப்பா இருக்கிற படத்தை பார்த்திருக்கிறேன், கைத்தறி ஆடையை தோளில் சுமந்து வீடு வீடாக விற்பனை செய்தார்கள். எதற்காக? அதனுடைய தொடர்ச்சி தான் நண்பர்களே. இன்றைக்கும் மேடையிலே நாம் பயனாடைகளை போர்த்துகிறோம். அதை உள்வாங்கிக் கொள்ளாமல் சில நண்பர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். வேண்டாம், அது பொன்னாடை அல்ல, பன்னாடை. அது ஒன்றுக்கும் உதவாது. நாளைக்கு காலையில் நான் அதை போர்த்திக் கொண்டு தெருவில் நடக்க முடியுமா? மலைக்கு துவட்டி கொள்ள முடியுமா? இன்னொன்றும் சொல்லுகிறேன், அது குஜராத்திலிருந்து வருகிறது. குஜராத்திலிருந்து இனி எதுவும் நமக்கு வேண்டாம். நம் தோழர்களுக்கு நெசவாளர்களுக்கு பயன்பட வேண்டும், கைத்தறி ஆடையை பயன்படுத்த வேண்டும் என்று திமுக கழகம் அப்படி ஒரு தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றியதே. அப்போது சென்னையில் கலைஞர் அவர்கள் கே ஆர் ராமசாமி அவர்கள் பாடலை பாடிக்கொண்டே வர அந்த ஊர்தியிலே கலைஞர் அந்த கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்து கொண்டு வந்தார். ராயப்பேட்டையில் லாயிட்ஸ் சாலையில் வருகிற போது தொடக்கத்தில் கலைவாணர் அவர்களும் டி ஏ மதுரம் அவர்களும் அந்த வாசலில் நின்று, அவர்கள் வீட்டின் வாசலில் நின்று கைத்தறி ஆடைகளை வாங்கினார்கள். ஊர்தி சற்று நகர்ந்து சென்றது. திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நடிகர், புதிதாக வந்த நடிகர் வீட்டை விட்டு வெளியில் வந்து நானும் கைத்தறி ஆடைகளை வாங்கிக் கொள்கிறேன் என்று வாங்கிக் கொண்டார். அவர்தான் எம்ஜிஆர். இது ஜனவரி.
அடுத்த மாதம் பிப்ரவரி முதல் வாரத்தில் திமுக கழகத்தின் உறுப்பினராக அவர் சேர்ந்தார். 72 அக்டோபர் வரையில் திமுகவில் இருந்தார். 20 ஆண்டுகள் கட்சி பணியாற்றினார். பிறகு கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆனார். ஆகஸ்டில் கட்சி தொடங்கி ஏப்ரலில் முதல்வராகிவிட முடியாது ரஜினி அவர்களே. இந்த மண் அப்படி உங்களை அனுமதிக்காது. குறைந்தது உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்கள் மனசாட்சியை உங்களை அனுமதிக்காது. என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழர்களுக்கு இதுவரையில்? ஒரு துரும்பை கிள்ளி போட்டதுண்டா? 2002-2003 உங்களிடம் கொஞ்சம் மீதம் பணம் இருந்ததை வட்டிக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதானே பாருங்கள் நண்பர்களே, இந்த நாட்டில் சேட்டுகள் தான் வட்டிக்கு விடுவார்கள். இவர் சேட்டுக்கே வட்டி விடுகிறார். அர்ஜுன்ரால் என்பவர் ஒரு சேட்டினுடைய பெயர். நீங்கள் சேட்டுகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து விட்டு சேட்டுகளிடம் வாக்குகளை கேளுங்கள். மக்கள், தமிழ் மக்கள் ஒரு நாளும் உங்களுக்கு வாக்குகளை அளிக்க மாட்டார்கள். நேரடியாக பேச வேண்டும். தூத்துக்குடியில் துப்பாக்கிச் சூடு நடந்தால் காவல்துறையை ஆதரித்து கலகம் செய்கிறார்கள் என்று மக்களை பார்த்து பேசிய ரஜினிகாந்த், இன்றைக்கு சிஐஏ போராட்டத்தை எதிர்த்து மாணவர்கள் தெருவுக்கு வந்தால் காவல்துறை என்ன செய்யுமோ தெரியாது. என்ன மிரட்டல் இது! எல்லா காவல்துறையையும் பார்த்தவர்கள் நாங்கள். 65 காவல்துறையின் துப்பாக்கிக்கு எங்கள் சட்டையை திறந்து நெஞ்சை காட்டிய மாணவர்களின் மண் இந்த மண். ரஜினிக்கு வரலாறு தெரியாது. அங்கே இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் அல்லது பக்கத்தில் இருக்கிற தமிழறிவு மணியரும் சொல்லிக் கொடுப்பது மட்டுமே வரலாறு இல்லை ரஜினிகாந்த் அவர்களே. வரலாற்றை அறிந்து வாருங்கள். நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதேனும் செய்து விட்டு வாருங்கள். எதையும் செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த மண்ணில் இருந்து பெற்றுக்கொண்டு. குணசேகரன் பேசுகிற போது ஒரு பாடலை சொன்னார் பாருங்கள். அது சாதாரண பாடல் இல்லை. உங்களினுடைய கை தொலைபேசியில் இருக்கிறது. வாடா தமிழா சண்டை செய்யலாம். அந்த பாட்டினுடைய உணர்ச்சி இருக்கிறதே. வாடா தமிழா சண்டை செய்யலாம். வீதியில் இறங்கி சண்டை செய்யலாம். ஒன்னா சேர்ந்து சண்டை செய்யலாம். உரிமையை பறித்தால் சண்டை செய்யலாம். எதற்காக? உரிமையை பறித்தால் சண்டை செய்யலாம். இது எங்கே இருந்து வருகிறது? தான் யார்? அந்த பாட்டிலேயே அந்த மாணவன் சொல்லுகிறான், என் பேர் அறிவு, உங்களோட உறவு, இது அம்பேத்கர் பெரியார் தந்த பகுத்தறிவு என்று பாடுகிற இளைஞர்களை பெற்றிருக்கிற மண் எங்கள் மண். அந்த பாடலை கேட்டதற்கு பிறகு நம்முடைய திமுக கழகத்தின் தலைவர் அவரை அழைத்து பாராட்டி இருக்கிறாரே. ஒரு கட்சி தலைவரின் வேலை இல்லை, ஆனால் ஒரு இயக்க தலைவனின் வேலை அதுதான். எங்கே இருக்கிறது அந்த உரம்? எங்கே இருக்கிறது அந்த விதை? எங்கே இருக்கிறது அந்த உணர்ச்சி என்று தேடி பார்க்கிறவன் தலைவன். தலைவனை தேடி கொண்டிருப்பதல்ல. கதவை திறந்து வெளியே வந்து 4 வார்த்தை சொல்லிவிட்டு உள்ளே ஓடுகிறவன் அல்ல தலைவன். பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த இளைஞனை அழைத்து பேசி அந்த பாடலை கேட்டவுடன் சேகர்பாபு அவர்களிடத்தில் அந்த தொலைபேசி எண்ணை வாங்கி அந்த தம்பி இடத்திலே நான் பேசினேன், சொன்னேன், உன்னுடைய நெஞ்சு உரம் என்னை வியக்க வைக்கிறது, பாடு மகனே பாடு, தொடர்ந்து பாடு, இந்த மண்ணில் மறுபடியும் திராவிட இயக்க அம்பேத்கரிய பொது உடைமை கருத்துக்களை பாடு தம்பி என்று சொன்னேன். எதற்காக என்றால், இன்றைக்கு இளைஞர்கள் சண்டை செய்யலாம், வாடா தமிழா, தெருவில் இறங்கி சண்டை செய்யலாம் என்று நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த மோடியினுடைய அரசில் கூட ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 6 ஆண்டுகளில் இப்போதுதான் முதல் முறையாக நாடு தழுவிய எதிர்ப்பை மோடி அரசு பார்க்கிறது. எனக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லுவதற்கு கடைசியாக ஒரு செய்தி இருக்கிறது. அந்த கப்பல் மூழ்கும் போது ஏறுகிறீர்களே, அந்த கப்பல் மூழ்கும் நேரம் பார்த்து ஏறுகிறீர்களே என்று கவலையோடு சொல்லுகிறேன். உங்கள் புதிய கூட்டணியை பார்த்து எங்கள் பழைய கூட்டணி ஒரு நாளும் அஞ்சாது, ஒரு நாளும் அயராது. உங்களால் இந்த கூட்டணியை ஒரு முள் முனை அளவும் தகர்க்க முடியாது. இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி. எனவே பழைய கூட்டணி வெல்லும். உங்கள் புதிய கூட்டணி பொய்யாய் புனைந்துரையாய் போய் சேரும். நன்றி, வணக்கம்.